Good morning. Today 10th standard science 2 chapter 13 structural organization of animals. Invertebrate leech, vertebrate rabbit. See and the video photographs. Leech. Leech shape soft in nature, vermiform. Vermiform means or worm like structure. That is a or worm like structure. This one is a mouth, then nephridia for excretory. The next one is a female male genital origin, upper part and lower female genital aperture. This one is a ventral view. Ventral view means white pakam. This one is dorsal view. Dorsal view na mudhu pakam. Okay, so idoda nature nama shape vermiform kuduthirukom elongated ah irukum segmented ah irukum. Next color eppadi irukum na olive green in color ah irukum. Ventral side pathina yellow orange ah irukum. This one is a ventral yellow orange color. That is a segmentation. Segmentation means 33 segment. How many segment? This one is a segment 33. Next clitellum. Clitellum produce a cocoon during the breeding season. அதாவது இனப்பெருக்க காலத்தில் என்ன பண்ணுன்னா குக்கூன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அப்போ டெம்ப்ரவரியாக கிளைட்டாலமிசியா அந்த செக்மெண்ட் வந்து 9 to 11 செக்மெண்ட்டில் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ரெசிப்டார். ரெசிப்டார்னா ஐஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. 5 pairs of eyes ஓகேங்களா. அது எதில் இருக்கும்? ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டில் 5 ஜோடி கண்கள் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சக்கர் இருக்கும். சக்கர் அப்படின்னா ஆன்டீரியர் சக்கர், போஸ்டீரியர் சக்கர் தான் இருக்குது பாருங்கள். ஆன்டீரியர் திஸ் ஒன் இஸ் ஏ போஸ்டீரியர் சக்கர். சக்கர் என்றால் சக் த பிளட்டு. இதில் ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிசினல் வேலைங்க. நாம் வந்து அட்டைப்பூச்சி வந்து ரொம்ப நார்மலாக நினைக்கிறோம். அதில் வந்து டு நாட் ஹாவ் ஏர், அதுக்கு காது கிடையாது. அடுத்த சென்ஸ் வைப்ரேஷன் த்ரூ த ஸ்கின், ஸ்கின் வழியாக வைப்ரேட் ஆகும். 2 to 10 டைனி ஐஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிளட்டு வந்து 5 times மோர் தேன் தர் பாடி வெயிட், பாடி வெயிட்டை விட 5 times செக் பண்ணக்கூடியது. அடுத்தது மோர் தென் இயர் ஃபார் த கம்ப்ளீட் டைஜஷன் அப்சர்ஷன், அது வந்து கிட்டத்தட்ட 1 இயருக்கு அது டைஜஷன் பண்ணவும் அந்த அப்சர்வ் இயர் ஃபுல் மீல். என்ன மீனிங்க? மோர் தென் இயர், 1 ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அது டைஜஷன் அப்சர்ஷனுக்கு ஃபுல் மீலுக்கு அந்த பிளட்டை செக் பண்ணிக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் ரேபிட் பார்க்கலாங்களா. ரேபிட்டை பற்றி நேச்சர் நம்ம சொல்லும்பொழுது வெர்டெப்ரேட் சொன்னோம், அது வந்து முதுகெலும்பு அற்றது, இது முதுகெலும்பு உள்ளதுங்க. சரிங்க, அப்போ இதில் யார் பார்க்குறோம்? இது தாங்க ஒரு சிம்பாலிக்கு. அடுத்த டைல் அப்படி டேர்ன் பண்ணிச்சுன்னா அதனுடைய என்ன இருக்குது, எனிமீஸ்லாம் இருக்குதுன்னு சிக்னலை அது வந்து என்ன பண்ணுது, சிக்னலை மற்றவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தது மேல் ஃபீமேல் சேமாக தாங்க இருக்கும். ஒரு 2.2 kg இருக்கும், 2.5 kg இருக்கும். லெங்த்தை பார்த்திங்கன்னா ஒரு 45 cm தான் இருக்கும். பாடி வந்து ஹெட்டு நெக்கு அதுபோல் டெயில் இருக்கும். அதுக்கடுத்தது விப்ரீஸ் என்று சொல்கிற விஸ்கர்ஸ் இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்கு வந்து ஹெட்டையும் அந்த ட்ரங்கை கனெக்ட் பண்ணக்கூடியது தான் அந்த நெக்கு. ஸோ இது பென்டாக்டல் லிம்ஸு அப்படின்னா 2 pairs ஆஃப் பென்டாக்டல் லிம்ஸு. 4 limbs ஷார்ட்டர் தென் ஹைண்ட் லிம்ஸ். முன்னங்காலை விட அந்த பின்னங்காலை விட முன்னங்கால் என்ன இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஓகே, ஸ்வெட் கிளாண்ட் இருக்கும், சஃபாஷியஸ் கிளாண்ட் இருக்கும், மெமரி கிளாண்ட் இருக்கும். இஸ் ஆல் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ அந்த மெமரி கிளாண்ட் தான் மாடிஃபைடு சேஞ்சஸ் டு தி ஸ்கின். நெக்ஸ்ட்டு செக்ரீட் த மில்க்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா யங் ஒன் கெட் நொரிஷ்மெண்ட், யங் ஒன் டெவலப்மெண்ட், த ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர். திஸ் ஆல் த ஃபினாமினா ஃபார் த ரேபிட் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து டெயில். டெயில் வந்து யூஸ்டு ஃபார் சிக்னல்ஸ், ரேபிட்ஸ் ஈவன் டு ஏ டேஞ்சர். இப்போ எப்படி ஒரு ஹார்ன் கொம்பு இருக்கிறது, ஐ மூலயமா நம்ம சிக்னல் எமிட்டேட் பண்ணுறோம், நம்முடைய ஹேண்ட் மூலயமா சிக்னல் எமிட்டேட் பண்ணுறோம், லைக் தட் அந்த டெயில் ஆல்சோ அதர் ரேபிட்ஸ் டு ஈவன் டு த டேஞ்சர். ஸோ இன்வெர்டபிரேட் லீச் அண்டு வெர்டபிரேட் ஆல்சோ ரேபிட் எக்ஸாம்பிள். தேங்க்யூ.